திவு வர முடியாது. ஏய் லேட்டா வர என்னடா திவு? சில தவிர்க்க முடியாத காரணம் லேட்டா வரதுனால இப்ப திவோட லெட்டர் நான் எடுத்து படிக்கிறேன். திவ்யாவின் பாதுகாவலன் எங்க அண்ணன் ரக்ஷன்ரா. இவ்வளவு நாள் வந்த லெட்டரை நானும் மணியும் தான் படிச்சோம். அது என்ன திவு லெட்டர் நீ படிக்கிறது? ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணு. இந்த லெட்டர் தான் நீ படிக்கிறியா? அந்த லெட்டர் எழுதினதே நீ தானா? அது படிச்சதுக்கு அப்புறம் தெரியும். ஓகே படி. யா 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 திவ்யா. ஆஹா, உன்னை பார்த்த உடனே வருது லவ்யா. யா 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 திவ்யா, உங்க அம்மா எனக்கு மாமியா. நீ நடிச்ச படம் வாழ சரி, உனக்காக காத்திருக்கேன் இந்த ஏழை. நீ ஒரு அழகான குக்கு, நீ ஒரு மக்கு, உன் லுக்ல இருக்க ஒரு கிக்கு. உன்னை பார்த்த உடனே அடிக்குது ஷாக்கு. நீ அழகான ஸ்ட்ராபெரி கேக்கு. திவ்யாக்கு பேராக போற அந்த கோமாளி யாரும் நம்ம ஸ்ட்ரைட்டாவே பாத்திரலாம். வாங்க. ஏய் அண்ணா வராரு, அண்ணா வராரு. கதைய முகிசி கொரண நரவ கடிது முகிசி இன்ச்சாகி தேக சீழி நடுப்பி திலி நர கத்தரிசி ஈட்டதங்கே ஹசக்கு பிடலு. எழுதுனேன் ஆனா இவன் போன் பண்ணி ரக்ஷன் போன் பண்ணி மச்சா எழுதாத நீ திவ்யாக்கு எழுதிட்டு மாமா என்ன எழுதுன அக்கா மாலா கப்சி எனக்கு வாங்கி தந்தே நிறைய மிக்சி சாம்பார்ல போடுவாங்க பருப்பு உனக்கு அழகா இருக்கும் சிரிப்பு சமைக்கிறதுல நீ ஒரு பக்கா இருப்பானுக்கு நீ தான் அக்கா நேர அந்த லெட்டர் எனக்கு வேணுமே. ஏன் ஒண்ணே நீதானே என்ன ஒண்ணே உன்னையெல்லாம் உதல்லயே போட்டு தள்ளி இருக்கணும். ஏன்டெல்லாம் வந்து பேய் மாதிரி பண்றவள வெச்சுக்காத. நான் ஒரிஜினலாவே பேய் தான். ஏய் ஏன் பேய் மாதிரி பண்றியா? நீ ஹோஸ்ட் நான் கோஸ்ட். நீ பண்றதெல்லாம் வேஸ்ட். ஏய் பேய்க்கும் பேய்க்கும் சண்டே. அத ஊரே வெடிக்க பாக்குது. அங்கிள் 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 சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போட்டா இறக்கி விட்டு போங்க. சிக்கன் சாப்பிட்டு உச்சா போட்டா இல்ல உச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிட்டா முடிச்சு குக்ஸ் அண்ட் கோமாலிஸ் அவங்க டேபிள் போயிட்டாங்க. அண்ட் திவ்யா துரைசாமி படார்னு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க உங்களுடைய பேரண்ட்ஸ். வெறும் திவ்யா துரைசாமி கிடையாது, வாழை படத்துடைய ஸ்டார் திவ்யா துரைசாமி. Thank you, thank you. சோ இன்னைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் தங்கதுரை. சோ ஆக்சுவலி வந்து வாழை படம் ரிலீஸ் ஆகி சம ரிவ்யூ சம பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். அண்ட் நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தா எனக்கு இந்த ஒரு படமே போதும் வாழ்க்கையில் நான் பார்த்து பார்த்து இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற ஃபுல் ரிசல்ட் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லவ் மக்கள் எப்படி என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் கூட இருக்கவங்களுக்கே எனக்கு நீ இவ்வளோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவியா அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஐம் சாரி நான் லேட்டா வந்ததுக்கு ரீசனுமே மீட்டிங் இருந்தது, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிட்டா. ஐம் ரியலி சாரி. சூப்பர். இதே மாதிரி நிறைய படங்கள் நிறைய சக்சஸ் உனக்கு கிடைக்கணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ கோமாளி. டீம் சார்பா வந்து வாழ்த்துக்கள். நம்ம குக் வித் கோமாளில இருந்து பல ஹீரோஸ் போயிருக்காங்க, பல ஹீரோயின் போயிருக்காங்க. மற்றொரு ஹீரோயினா வந்து திவ்யா துரைசாமியும் வந்து வெள்ளி திரையில கலக்கிறீங்க. வேற லெவல். வெல்கம் யூ, வெல்கம் யூ. ஸோ இன்னைக்கு உங்களுக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொன்னா அப்பா
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க். சரி, இது வந்து ஜூஸ் புழியிற டாஸ்க். ஆல்ரெடி புரிஞ்சுதானே இருக்கீங்க. எப்படி நம்மளோட ஜூஸ் எடுக்கிறீங்களோ அந்த டாஸ்க். அந்த டாஸ்க்ல பொருட்கள் இதோ இதோ. ஓகே, ஆரஞ்சு சீசனா? ஆரஞ்சா வந்திருக்கு? ஆரஞ்சு ஆரஞ்சும் 11 சூப்பர் அட்வான்டேஜ் டாஸ்க். நிறைய ஆரஞ்சு பழங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. ஓகே, நல்ல குமலின் பேர் எடுத்து வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அதை எப்படி கெடுக்கிற மாதிரிங்க. இப்போ உங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கோமாளிங்க அந்த சைக்கிள் ஏறி சுத்துவாங்க. குக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த தோலை கையில தான் பிரிக்கணும். ஓகே, கையில பிரிச்சு அந்த பழத்தை மிக்சில போட்டு ஜூஸ் எடுக்கணும். யாரு அதிகமா ஜூஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீம் தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். ஐயோ, நமக்கு தெரியவே தெரியாது. ஜூஸை எடுத்து இதுல ஃபில்டர் பண்ணி இதுல ஊத்தணும். அதுல ஊத்தினா சுஜிதா ஜெயிப்பாங்க. நாங்க அவங்க அவங்க ஊத்துன்னு சொல்லுங்க. அதுல ஊத்தினா சுஜிதா ஜெயிச்சா யாரு இது பண்ணுவாங்க? ஜட்ஜ் வந்து ஒரு தல பக்கமா பேசிட்டாரு. அப்புறம் முதல் 10 நிமிஷம் கோமாளிகள் சைக்கிள் ஓட்டணும், குக்ஸ் வந்து ஜூஸ் புழியணும். அடுத்த 10 நிமிஷம் குக்ஸ் சைக்கிள் ஓட்டணும், கோமாளிகள் ஜூஸ் புழியணும். புரிஞ்சுதா? ஆக மொத்தம் 20 நிமிஷம். அது யார் அதிகமா புழியறாங்களோ அவங்க அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். வா 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 வா, எப்படி உரிக்கன் மட்டும் பாருங்க. வா வா திவ்யா, வா திவ்யா. பேட்டி, இது வரைக்கும் நான் தோத்ததா சரித்திரமே இல்லை. ரொம்ப வாசிக்காதே. அண்ணா, நீட்டா தோல் எடுங்கண்ணே. இப்படி எடுத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம அட்வான்டேஜ். நான் அதை ஓட்டுனேன் என் வேலை. அவரை பாரு, அங்கேயாவது உருத்துக்கிட்டு இருக்காரு. இது உருத்து சார், அங்கேயா புளிகிறார் சார். அவரை பாருங்க சார். உரிக்கலாங்க. ஏன்னா நீங்க நீட்டா தோல் மட்டும் எடுங்க. அங்கேயா புளிகிறார் சார். தங்கதுரை மோட்டிவேட் பண்ணுங்க. யா 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 திவ்யா, உன்னை பார்த்தாலே வருது லவ்யா. ரொம்ப முக்கியம் பேட்டி. அடுத்த படத்த புளி பேட்டி, பறக்க விடு பறக்க விடு. இதுகளும் சரி பண்ணதே. நீ நடிச்ச படம் வாழை, உனக்காக காத்திருந்த ஆயிட்ட ஏழை. மதி 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 மணி கை வையா. ஏய், வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. பயமா இருக்கு. என்ன மல்டி டாஸ்கிங் நான் பண்றா? ஐயா, நீங்க எங்க யாரு? ஹலோ, நீங்க மிக்சியை பிடிக்க விட சைக்கிள் மட்டும் தான் ஓட்டணும். எங்களை எதுக்கு சொல்றீங்க? புடிச்சா புடிய பிடிக்கலாம் போயா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே.